சென்னையில் நடைபெற்று வரும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முரளி தருகிறார். அவரிடம் பேசலாம். முரளி, திமுக பொதுக்குழுவில் மொத்தம் எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன? அவற்றில் இருக்கிற முக்கிய அம்சங்கள் என்னென்ன? கார்த்திகேயன், திமுகவின் பொதுக்குழு இன்று காலையில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில், திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் முன்னிலையில், திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் அமைந்திருக்கும் கலைஞர் அரங்கத்தில் கூடியது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் என்று பார்த்தோமானால், திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதேபோல சிறப்பு அழைப்பாளர்களாக நிறைய பேர் இந்த பொதுக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதனால் கிட்டத்தட்ட 1500 பேர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் முதல்கட்டமாக 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. என்ன தீர்மானங்கள் என்று பார்த்தோமானால், நெல்சன் மண்டேலாவுக்கு இரங்கல், அதேபோல நெஞ்சுக்கு நிதி எழுதிய வெளியிட்ட திமுக தலைவருக்கு பாராட்டு என்பது போன்ற தீர்மானங்கள் இருந்தாலும் கூட முக்கியமான சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதாவது, தமிழகத்தில் தற்போது நிலவு வரும் மின்வெட்டு பிரச்சனையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், விலைவாசியை கட்டுப்படுத்தாத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம், கிடப்பில் கிடக்கும் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என மாநில அரசுக்கு வேண்டுகோள், அதேபோல அட்டப்பாடியில் தமிழர்கள் வெளியேற்றப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும், இலங்கை தமிழர் பிரச்சினையில் உடனடியாக பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும், இடைக்கால நிவாரணமாக 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும், சர்வதேச பொது விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதில் மிக முக்கியமாக திமுகவின் கவனத்தில் தற்போது வந்திருப்பது எது என்று பார்த்தோமானால், சிங்கப்பூரில் தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் விவகாரத்தை திமுக இந்த தீர்மானத்தில் ஒன்றாக குறிப்பிட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் நடந்த ஒரு பேருந்து விபத்தை அடுத்து நடந்த கலவரத்தில் 20க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த தீர்மானத்தின் மூலம் திமுக மத்திய அரசுக்கு முன்வைத்திருக்கிறது. இது தவிர நெசவாளர் பிரச்சினை போன்ற வழக்கமான பிரச்சனைகள் குறித்தும் இந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருக்கிறது. திமுக கழகம் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரமும் இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2013 ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து தேர்தல்களையும் நடத்தி முடித்திருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த தேர்தல்கள் நடத்தி முடிக்கப்படவில்லை. ஆகவே இந்த தேர்தல்கள் 2014 ஆண்டின் இறுதிக்குள் தான் நடத்தி முடிக்கப்படும். அதுவரை தற்போதுள்ள நிர்வாகிகளே பதவிகளில் தொடர்வார்கள் என்று இந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், முரளி, நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிகளோடு கூட்டணி வைப்பது என்பது குறித்து இந்த பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டதா? நிர்வாகிகள் ஏதேனும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்களா? நிச்சயமாக கார்த்திகேயன், இது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் தொடர்ந்து பல நாட்களாக அடிபட்டது. திமுக தலைவர் திமுகவின் பொதுக்குழு விரைவில் கூடவிருக்கிறது என்று அறிவித்ததில் இருந்தே இந்த பொதுக்குழுவில் தான் நாடாளுமன்ற கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும், எந்த கூட்டணியும் அமையும் என்றும் பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தன. அதன்படி நேற்று திமுக தலைவர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி நூலின் 6வது பாகம் வெளியீட்டு விழாவில் திமுக தலைவரும் இதை பற்றி தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டார். நாளை எல்லோருமே எந்த கூட்டணி என்று கேள்வி எழுப்புவீர்கள். அது திராவிட இயக்கத்திற்கு பிணி ஏற்படுத்தாத ஒரு கூட்டணி இருக்கும், திராவிட இயக்க கொள்கைகளுக்கு கேடு விளைவிக்காத ஒரு கூட்டணியாக இருக்கும் என்றெல்லாம் குறிப்பிட்டார். இன்று காலையில் திமுகவின் பொதுக்குழு கூடியதும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு பல்வேறு நபர்கள், பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் பேசுவதற்கு அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் திமுகவின் கூட்டணி குறித்தும், தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும்படி கேட்டுக் கொண்டார்கள். இதில் பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. எப்படி என்று பார்த்தோம், தற்போது இருக்கும் காங்கிரஸ் கூட்டணியிலேயே தொடர வேண்டும் என்ற கருத்தை வெகு சிலர் தான் முன்வைத்தார்கள். ஒரு சிலர் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேரலாம் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். வேறு சிலர் பாரதிய ஜனதாவுடனும் சேரக்கூடாது, காங்கிரசுடனும் சேரக்கூடாது, தேமுதிகவுடனும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கக்கூடாது, தனித்து நாம் களம் காண வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் அனைத்தையுமே திமுக தலைவர் கருணாநிதி தொடர்ந்து அவர் குறிப்பிடுத்து வந்தார். இன்று மாலையும் திமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. இதற்கு பிறகும் பல்வேறு பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் திமுக தன்னுடைய கூட்டணி குறித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை நான் ஏற்கனவே கூறியபடி மூன்று விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, காங்கிரஸோடு செல்லலாம், அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கலாம், அல்லது யாருடைய கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று களம் காணலாம் என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. கார்த்திகேயன், முரளி, திமுக பொதுக்குழு தொடர்பான செய்திகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.